அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் திவாலி ஈவெண்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பிக் திவாலி சேல் டேட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்தோம்னா, ரெட்மி நோட் 11 சீரீஸ் லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா டெக் நியூஸ் நம்பர் 656ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வேணா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகள் தமிழே. ட்விட்டர் ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர், இன்னும் சொல்லப்போனால் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொண்டு வராங்க, சாஃப்ட் பிளாக் ஃபீச்சர்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஃபாலோவர் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, டேக் வந்து அன்னெசரியாக பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணுற ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அப்படி பண்ணாமல் சாஃப்ட் பிளாக் ஃபீச்சரும் இனிமேல் நீங்கள் பண்ணுற மாதிரி ட்விட்டர் ஆப்பில் கொண்டு வராங்க. ஸோ இந்த சாஃப்ட் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுடைய ஃபாலோவர் செக்மெண்ட்டில் போனீங்கன்னா வந்து யாரை நீங்கள் பிளாக் பண்ணணுமோ அவங்கள ரிமூவ் திஸ் ஃபாலோவர் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் மெனு ஆப்ஷன் பார்ப்பீங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாலோவர் உங்களுடைய ட்வீட் எல்லாமே பார்க்க முடியும், பட் உங்களை டேக் பண்ண முடியாது. ஸோ இந்த சாஃப்ட் பிளாக் ஃபீச்சர் இப்போ ட்விட்டரில் அவைலபிளாக இருக்குது. கிராஃப்டன் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனை செலிப்ரேட் பண்ணுற வகையில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வந்து திவாலி தீம்டு ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் பப்ஜி மொபைல் மோட்ஸும் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20th நவம்பர் 9th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கான இந்தியன் டைம் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ராயல், டைட்டன் லாஸ்ட் ஸ்டாண்ட், ஜாம்பி, இன்ஃபெக்ஷன் மோட், பேலோட் 2.1, இந்த எல்லா மோட்ஸுமே வந்து பிஜிஎம்ஐலே நீங்கள் விளையாடுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க இந்த திவாலி ஃபெஸ்டிவ்க்காக. வாட்ஸ்அப்புடைய ஆக்டிவ் ஆர்என்டி டீம் மறுபடியும் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் சேட் பேக்கப்பில். ஸோ சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஐஓஎஸாக இருந்தால் உங்களுக்கு ஐக்ளவுடில் பேக்கப் ஆகும், நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆகும். எல்லா பேக்கப்புமே என் டு என் என்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சேட்டாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஃபோட்டோஸ், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் ஆகி சேவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இனிமேல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேட் மட்டும் பேக்கப் ஆகணுமா, இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் ஆகணுமா, இல்லை டாக்குமெண்ட்ஸ் மட்டுமா, வந்து என்னென்ன விஷயங்கள் பேக்கப் ஆகணும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி மெனு ஆப்ஷன்ஸ் வரலாம். இது மூலயமா வந்து பேக்கப் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வெறும் சேட் மட்டும் பேக்கப் பண்ணால் போதும், இல்லைனா வந்து ஃபோட்டோஸ் எது வேணும் வேண்டாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு இதில் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல ஆஃபர் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது தவிர்த்து சைட்ல நிறைய ஸ்கேம் ஆஃபர்ஸ் ஒரு பக்கம் வரும். இந்த வாட்டி வாட்ஸ்அப்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்கேம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பாப்புலர் அண்ட் ஜெனுவன் கம்பெனி அமலுடைய 75th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கேம் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேம் மெசேஜில் அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா, ஒரு சர்வே இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாய் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமுல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே நம்பிடுவாங்க, ஏன்னா அது ஒரு ஜெனுவன் கம்பெனி, அவங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு கிளிக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படின்னு சொல்லி அமுல் தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் தரப்புலேருந்தும் ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க, யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஆப்பிள் ஐஃபோன் ஐபேட் வாட்சஸ்க்கு வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ஒரு பிக்கஸ்ட் செக்யூரிட்டி ஃப்ளாவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS 15.0.2 அப்படின்னு உங்களுடைய செட்டிங்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிவைஸ் அப்டேட்க்கான காரணம் வந்து ரீசெண்டாக ஆப்பிளுடைய ஃபைன் மை டிவைசஸ், ஃபைன் மை ஏர் டேக், இல்லைனா லெதர் வேலட், இல்லைனா மேக் சேஃப், இந்த மாதிரி ஃபைன் மை இதில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஃப்ளாவை தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து iOS டிவைசஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் ஸ்டார்ட் ஆகிறது 17th of October 23rd October அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் நீங்கள் ஒருவேளை ப்ளஸ் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு 16th October சேல் ஆரம்பிச்சிடும். இங்கே கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை SBI கிரெடிட் கார்டு யூசர், டெபிட் கார்டு கிடையாது, வெறும் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா மட்டும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நோ இஎம்ஐ, மற்ற ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ மாதிரி இருக்குது. ஸோ கார்டில் வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து இன்னொரு சேல் October 17th. மோட்ரோலா ஃபைனலாக இந்தியாவில் அவங்களுடைய
புது இ சீரீஸ் கொண்டு வந்துட்டாங்க. இ சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே மோட்ரோலா குளோபல்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இ சீரீஸ் கீழே E40 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T700 HD+ பேனல், 90Hz ரெஃப்ரெஷன், 48MP ட்ரிபிள் கேமரா, 5000mAh. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9499 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு யூனிசாக் சிப்செட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதிகம் தான். மோட்ரோலாவுடைய டிவைஸ் தான் வேணும் அப்படிங்கும்போது இதை விட மோட்டோவுடைய G9 பவர் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைசிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குது. இல்லை மற்ற டிவைஸ் வேணுங்கும்போது ரெட்மி ரியல்மிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வந்து இவங்க கொஞ்சம் விலை கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதோட மோட்ரோலாவுடைய ஜி சீரீஸ்லையும் இன்னொரு புது டிவைஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. கீக் பெஞ்சில் இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 543, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1675. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஸ்னாப் ட்ராகன் 750G அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ மோட்ரோலாவுடைய ஜி சீரீஸ் கீழே இது G50 சக்சஸராக G51 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்னாப் ட்ராகன் 750 ஒரு 5G டிவைஸாக ரியல்மி நாசோவில் இப்போ 50 தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 50A and 50i இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து ரியல்மி நாசோ 50 and 50 Pro ரெண்டு டிவைஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50A and 50i விட ஒரு பெட்டர் சிப் செட்டில் இவங்க கொண்டு வருவாங்க. எப்போவுமே அப்படி தான் லான்ச் பண்ணுறது. அகைன் 5G டிவைஸாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ கூடிய விரைவில் மேபி இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரியல்மியுடைய 50 இன்னொரு டிவைஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அமேசானுடைய டீல் ஆஃப் தி டேல வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 36,999 அவைலபிளாக இருக்குது. கார்டு ஆஃபர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 33,000 வரைக்கும் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய பட்ஸ் ப்ரோ இதுவும் வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸ். எல்லா கலர்ஸும் கிடையாது, வெறும் பிளாக் கலர் மட்டும் உங்களுக்கு 8,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. மற்ற எல்லாமே உங்களுக்கு 15,000 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே டீல் ஆஃப் த டேல அவைலபிளாக இருக்குது. அதோட சாம்சங்குடைய லேட்டஸ்ட் பி ஸ்போக் ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ் இப்போ இது இந்தியாவில் ப்ரீ புக்கிங்க்கு அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறீங்களோ 20% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பி ஸ்போக் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிக் ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே உங்களுக்கு டபுள் டோரோட வரும். பட் இது வந்து 4 உங்களுக்கு வருது. ஸோ லேட்டஸ்ட்டாக 4 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் சைசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,50,000 கிட்ட உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து இப்போ யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ 20% கேஷ்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஜிடி நியோ 2 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. பட் இதே மாதிரி ஒரு டிவைஸ் வந்து சைனாலையும் லான்ச் ஆக போகுது, ரியல்மி ஜிடி நியோ 2T. எஸ் இந்த டிவைஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அகைன் நேற்று நம்ம பார்த்த மாதிரி அதே டிவைஸ் தான். உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா சென்சார் பேக் பேனலில் ரியல்மி லோகோ ரொம்பவே சின்னதாக வந்து அவுட்லுக் அண்ட் டிசைன் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி ஜிடி நியோ 2T அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் கேமிங் டிவைஸ் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணுறாங்க. ஐக்கோடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் அடுத்ததாக இந்தியாவில் ஐக்கோ 8 Pro இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இது குளோபலாக ஐக்கோ 8 Legend இந்த பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் ப்ரோ இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர்றதுக்குள்ள ஐக்கோ 9 Pro இவங்க வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்தியாவிலே IMEI-ல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஐக்கோ 8 Pro வர்றதுக்கு இமீடியட்டாக ஐக்கோ 9 Pro பற்றியும் நிறைய தகவல் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. ரெட்மியுடைய Note 10 சக்சஸர் Note 11 சீரீஸ் பற்றி இப்போ தான் சில இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆக ஆரம்பிச்சது. அது 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இவங்க கொடுக்கலாம், 5G டிவைஸ் அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே இந்த டிவைஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எஸ் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த மாதமே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மியுடைய Note 11 சீரீஸ் ஃபஸ்ட்டு சைனாவில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்களா இல்லை சேஞ்ச் பண்ணி கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் ரெட்மி Note 11 சீரீஸ் இந்த மாதம் கடைசிக்குள்ளே சைனாவில் லான்ச் ஆக போகுது. யூசர் இன்டர்ஃபேஸில் எந்த லேகும் பக்ஸும் இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன புது ஃபீச்சர்ஸோட ரெட்மி UI இவங்க கொண்டு வராங்கன்னு. அதோட நேற்று தான் ஷாமி ரெட்மி யூசர் இன்டர்ஃபேஸ் இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி MIUI எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது அவங்களுடைய எல்லா டிவைசஸ்க்குமே. பட் ரெட்மிக்கு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI இல்லாமல் ரெட்மி UI இந்த மானிக்கரில் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியுது. அதோட அடிஷ்னலாக ரெட்மி லான்ச்சர் அப்படின்னும் இவங்க கொண்டு வரலாம். ஸோ ஐக்கான்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க MIUI-க்கும் ரெட்மி UI-க்கும் அப்படின்னு தெரியுது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் MIUI-ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி ஃபோரமில்
டிஸ்கஷன் பெருசாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, மியூவையாக இருக்கட்டும் ரெட்மி யூவையாக இருக்கட்டும், இவங்க இனிமேல் கொண்டு வர போகிறது பக்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஷாமியுடைய சீரீஸ் அப்படின்னு பார்த்தாவே ரெட்மி தான் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸ் எவ்வளோ தூரம் கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, அது எவ்வளோ தூரம் ப்ராப்பராக இவங்க அப்டேட் மூலமாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ட்விட்டர் ஆப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 17.96 MBPS, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து திருட்டு மேங்கோ. கங்க்ராச்சுலேஷன் மேங்கோ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.